வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல ரொம்ப ஹாப்பியான ஒரு செய்தியை வந்து பார்க்க போறோம். என்ன செய்தி அப்படின்னா, தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு இந்த ஒரு வருஷத்துல மெடிக்கல் சீட் வந்து கிடைச்சிருக்கு. அவங்க டாக்டர் ஆக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில வந்து மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை சராசரி எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 19 மாணவர்கள் தான், மாணவ மாணவிகள் தான் மெடிக்கலுக்குள்ள போயிருக்காங்க நீட் எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி, பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில். இப்ப இந்த ஒரு வருஷத்துல 540 மாணவ மாணவிகளுக்கு வந்து சீட்டு வந்து கிடைச்சிருக்கு. இதுல கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இருக்கும் பாத்தீங்களா, அது போல இந்த போராளிகளை வந்து கண்டா வர சொல்லுங்க, நடிகர் சூர்யா அவர்களை கையோட கூட்டிட்டு வந்து இதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு என்ன தோணுது. காரணம் என்னன்னா, நடிகர் சூர்யா அவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்காரு, கடும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சமூக நீதிக்கு எதிரானது நீட் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த நீட் எக்ஸாம் 7.5% இடஒதுக்கீடு தான் சமூக நீதிக்கு ஆதரவானது அப்படின்னு நான் நேற்று வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தேன். அதனுடைய செகண்ட் பார்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அனுஷா அப்படிங்கிற ஒரு மாணவி, அந்த மாணவியுடைய பெற்றோர் இருக்காங்க பாத்தீங்களா, கூலி தொழிலாளி. அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி தொழில் வந்து செய்யறவங்க. அவங்க தன்னுடைய பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறாங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து படிக்க வைக்கிறாங்க. தனியா வந்து கோச்சிங் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, நீட் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வந்து அனுப்பல, வீட்டுல இருந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் உடைய அந்த ஆலோசனைப்படி வந்து அந்த மாணவி அனுஷா அப்படிங்கிற மாணவி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாணவிக்கு இந்த வருடம் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெடிக்கல் காலேஜ்ல வந்து சீட்டு வந்து கிடைச்சிருக்கு. இது போன்ற பல எடுத்துக்காட்டுகளை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். கரும்பு ஜூஸ் கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய மகள், கூலி தொழிலாளியின் மகன், இது போன்ற நிறைய பேர் வந்து இந்த வருடம் வந்து சாதனை வந்து படைச்சிருக்காங்க. இந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில வந்து கவுன்சிலிங் நடந்துச்சு பாத்தீங்களா, அப்போ ஒரு கூத்து நடக்கும். என்ன கூத்து, எல்லாருமே நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல போய் படிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே அந்த புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க, எழுதுவாங்க. அந்த நாமக்கல்ல படித்த ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் வந்து மெடிக்கலுக்கு போவாங்க, இல்ல பொறியியல்ல என்ஜினியரிங்ல பெரிய பெரிய காலேஜஸ்ல வந்து போவாங்க. இதுதான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி, இந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு முன்னாடி. நீட் எக்ஸாம் வருது, 7.5% இடஒதுக்கீட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வராரு, அதற்கு மத்திய அரசாங்கம் ஆதரவு வந்து கொடுக்கறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒரு ஹிஸ்டரிய வந்து கிரியேட் பண்ணுவாங்களே. இப்ப வந்து காமராஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு நம்ம இப்பயும் பேசிக்கி இருக்கோம். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு இப்பயும் பேசிக்கி இருக்கோம். அது போன்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பேசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அந்த ரிசர்வேஷன் படி ஒரு வருஷத்துக்கு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சீட்டு வந்து கிடைக்குது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல, நாமக்கல்ல தான் வந்து எல்லாருக்கும் நிறைய சீட்டு வந்து கிடைச்சிச்சு, நாமக்கல் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு தான் சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னேன்ல. ஆனா இந்த வருடம் 540 மருத்துவ மாணவர்கள் இருக்காங்களே, அரசு பள்ளி மாணவர்கள், அவங்க எல்லா மாவட்டத்திலிருந்தும் வந்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு புள்ளி விவரத்தோட நம்ம பார்க்க முடியுது. இதுல சேலத்திலிருந்து 74 மாணவ மாணவிகள், புதுக்கோட்டையிலிருந்து 31 மாணவ மாணவிகள், தருமபுரியிலிருந்து 33 மாணவ மாணவிகள், விருதுநகர்லேருந்து 7 மாணவ மாணவிகள், சென்னையிலிருந்து 20 மாணவ மாணவிகள், இன்னும் நிறையா இந்த பட்டியலை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் தருமபுரி, புதுக்கோட்டை, விருதுநகர் இதெல்லாம் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பெரிய ஃபெசிலிட்டியெல்லாம் வந்து கிடையாது இங்கே. அப்படிப்பட்ட மாவட்டத்தில் கூட புதுக்கோட்டையில் 31 பேருக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு, தருமபுரியில் 33 சீட் பேருக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் உண்மையான சமூக நீதி. கஷ்டப்படுறவங்களுக்கும் வாய்ப்பு வந்து கிடைக்கணும், கஷ்டப்படுறவங்களும் பெரியவங்களாகணும் அப்படிங்கிறதான் உண்மையான சமூக நீதி. அந்த சமூக நீதியை நீட் எக்ஸாம், அந்த நீட் எக்ஸாம் இருக்கிறதுனால தான் 7.5% இடஒதுக்கீடு, பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் வந்து கவுன்சிலிங் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ இந்த 7.5% இடஒதுக்கீடெல்லாம் வந்து கிடையாது. நீட் எக்ஸாம் இருந்தால் மட்டும்தான் 7.5% ரிசர்வேஷன், 7.5% ரிசர்வேஷன் இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு வாய்ப்புகள் வந்து உருவாகுது. அப்போ மாணவர்கள் வந்து யோசிங்க, பெற்றோர்கள் வந்து யோசிங்க, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது இன்றியமையாதது, 7.5% இடஒதுக்கீடு படி அரசு பள்ளி மாணவர்களும் எளிமையாக டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய காலங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, அரசு பள்ளிக்கூடங்களையே மிக தரமாக இந்த நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை வந்து விரிவுபடுத்தணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறது மக்கள் சார்பாக மிக முக்கியமான வேண்டுகோளா வந்து முன் வச்சுட்டு, போன வருஷம் வந்து 11 மெடிக்கல் காலேஜஸ் புதிய மெடிக்கல் காலேஜஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சார் பார்த்தீங்களா. இந்த 11 மெடிக்கல் காலேஜ் மூலமாக கூடுதலாக 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த வருடம் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. இதனாலதான் போன வருஷம் 430 மாணவர்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சிச்சு,
இந்த வருஷம் 530க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் மத்திய அரசாங்கம் புதிய மருத்துவக் கல்லூரிகளை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுட்டு உங்களால் படித்தா கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் கொடுத்துட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.